தமிழ்நாட்டோட பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்க விஷயம் என்னன்னா, சட்டப்பேரவை தேர்தல் அதாவது 2026 இப்போதே உழைக்க ஆரம்பிங்க, இன்னும் 500 நாட்கள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்ஃபேக்ட் ஃபஸ்ட்டு 21 அசம்பிளி தேர்தலில் அவர் ஜெயிக்க முடியல, 24 வந்துட்டு என்ன நிலைமை அப்படின்னு தெரியல. பட் இந்த டைமில் வந்துட்டு அவர் நிறைய விஷயத்தை கற்றுருந்துருப்பாரா, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரா, அவரோட நடவடிக்கை அப்படின்றது இந்த 2 வருஷம் எப்படி சார் இருக்கும்? அவர் சரியான அரசியல் பண்ணுகிறான்றதுக்கு இது ஒரு அடையாளம். எல்லா கட்சியின் தொண்டர்கள் எல்லாரும் டாப் டு பாட்டம் இனிமேல் உழைச்சாகணும், உழைச்சாதான் நம்ம சர்வைவ் ஆக முடியும், அதனால் செயல்பட வேண்டும் என்கிற ஒரு உத்வேகத்தை இப்போவே ஆரம்பிச்சிட்டார். ஸோ ப்ரிப்பேர்ட் ஆகிட்டார், இன்னும் 2 வருஷத்துக்கு இப்போவே தயாராகிட்டார். இப்போ வந்து கோவிஷீல்டு பிரச்சனை அப்படின்றது வந்துட்டு கொஞ்சம் பரபரப்பாக போயிட்டுருக்கு. இன்ஃபேக்ட் பாஜக எப்பவுமே வந்துட்டு அவங்க சாதனையாக சொல்கிற விஷயம் வந்துட்டு எல்லாருக்கும் வேக்சின் கொடுத்தோம், 100% இது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சமயத்தில் இந்த அறிவு வந்ததுக்கான காரணம் அப்படிங்கிறது என்ன சார்? நிறுவனத்தை சேர்ந்த நம்ம நாட்டு விஞ்ஞானியான சௌமியா சுவாமிநாதன், மறைந்த வேளாண் விஞ்ஞானியோட மகள், அவங்க சொல்லியிருக்காங்க இது பெரிய அளவுக்கு கவலைப்பட தேவையில்லை. அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு ஒருவேளை எம்பி சீட்டை வின் பண்ணினாலும், அவர் இதுக்கு தேர்தலுக்கு முன்னாடியே சொல்லியிருந்த ஒரு விஷயம் என்னன்னா, நான் ஒரு தொகுதிக்குள்ளே வந்துட்டு அடங்க விரும்பலை, எல்லா தொகுதியிலையுமே பிரச்சாரம் பண்ணணும், எல்லா தொகுதியும் நான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டு பிரச்சனைகள்லாம் தேவையான கோரிக்கைகள், டிமாண்டு, என்னென்ன தேவை, இதெல்லாத்தையும் அவர் மக்களவையில் நிச்சயம் பேசுவார். அப்படின்னு மக்களவை உறுப்பினராக ஆயிட்டாங்கன்னா இதெல்லாம் மக்களவையில் பேசுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. ஒன்று, களப்பணி ஒன்று பண்ண முடியாட்டால் கூட தமிழ்நாட்டுக்கு தேவையான விஷயங்களை அவர் மக்களவையில் போராடி பெறுவதற்கான வழிகள் நிறைய இருக்கு. சேனல் ஃபைவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தர் மூத்த பத்திரிகையாளர் பாக்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கங்கா. சார், தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு, இந்தியா முழுதும் பிரச்சாரம் தான் இப்போ போயிட்டுருக்கு. பல இடங்களில் வந்துட்டு மோடி அவர்கள் பேசுகிற பிரச்சாரம் அப்படிங்கிறது விமர்சனத்துக்கு உள்ளாகுது. சமீபத்தில் கூட பாகிஸ்தானுக்கு வந்துட்டு பால்கோட்டில் வந்துட்டு முதல்ல நாங்கள் பாகிஸ்தான் கிட்ட தான் சொன்னோம் அப்படின்னு சொன்னாங்க, ஃபைல் மட்டும் அனுப்புறது இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு சிறுபான்மையினருக்கு வந்துட்டு முஸ்லீம்ஸ்களுக்கு கொடுக்குற ஸ்காலர்ஷிப் வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்க மாட்டோம், எஸ்சி எஸ்டிக்கு கொடுக்கறது வந்துட்டு இஸ்லாமுக்கு போகாது, இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து விமர்சனத்துக்கு உள்ளாத காரணம் என்ன சார்? ராஜஸ்தானில் 4-5 நாட்களுக்கு முன்பு நரேந்திர மோடி பாரத பிரதமர் பேசியிருக்காரு. அதில் என்ன அவர் சொல்லியிருக்காருன்னா, காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் சொன்னதாக சொல்கிறாங்க சொல்லியிருக்காரு. அதாவது நாட்டில் உள்ள வளங்கள் சொத்துக்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு சிறுபான்மையினருக்கு, குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு அளிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசியல் பண்ணியிருக்காரு. அவர் சில தவறுகள் என்னன்னா, ஸ்லிப் ஆஃப் த டங்கா என்னன்னு தெரியல, முதல் நாள் பேசும்போது இஸ்லாமியர்கள்ன்ற வார்த்தையை பயன்படுத்திட்டு அப்படி காங்கிரஸ் அறிக்கையில் சொன்னதாக சொன்னாங்க. இதுக்கு என்ன ஆட்சேபம்னா, காங்கிரஸ் கட்சி வந்து நாங்கள் அறிக்கையில் அதை பற்றியே சொல்லவே இல்லை, இந்த வாரிசு சட்டம், வாரிசு உரிமை, அந்த வரி, அதிலேருந்து எடுத்து அந்த இந்துக்களின் அல்லது பெரும்பான்மையினுடைய சொத்துக்களை எடுத்து இஸ்லாமியர்களை பங்கித்தளிப்பது அது தொடர்பாக எதுவுமே கிடையாது, இந்துங்கிற வார்த்தையும் கிடையாது, இஸ்லாம்ங்கிற வார்த்தையும் கிடையாது, இதை திரித்து பேசுகிறாரு மோடி அப்படின்னு காங்கிரஸ்காரர்கள் சொல்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வந்து சொல்கிறாரு, அந்த அறிக்கையை நான் உங்களோட விவாதிக்க தயாராக இருக்கேன், அதில் எங்கேயாவது இருக்கா சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிறது பிரச்சாரம் வந்து தவறாது அப்படின்லாம் சொல்கிறார். இஷ்யூ வந்து என்னென்னா, அவர் தவறுதலாக சொல்லியிருப்பாருன்னு தான் நான் கருதுறேன், அதாவது ஸ்லிப் ஆஃப் த டங்னு சொல்கிற மாதிரி. ஆனால் நரேந்திர இது பாரத பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் தேசிய அபிவிருத்தி கவுன்சில், நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சிலில் பேசும்போது சில விஷயங்கள் பேசியிருக்கார். அப்போது கூட அவர் இஸ்லாமியர் குறிப்பிட்டதாக சிறப்பாக சொல்கிறாங்க, நமக்கு அது உண்மையான தகவல் தெரியல. அதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய புகார் என்னன்னா, அதில் ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்கிட்டு முன்ன பின்ன இருக்கிற சமாச்சாரங்களை விட்டுட்டு வேண்டுமென்றே திரித்து பேசுகிறார் அப்படின்னு பாரத பிரதமர் மேலே குற்றச்சொல்றாங்க. பிரதமர் மோடி என்ன சொல்றார், முதல் நாள் அப்படி சொன்னாலும் மறுநாள் வந்து சிறுபான்மையினருக்கு குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு நிறைய செஞ்சது எங்கள் ஆட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஹஜ் யாத்திரைக்கு நாங்கள் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம், உதவி பண்ணியிருக்கோம்,
முத்தலாக் சட்டத்தை ரத்து செய்ததன் மூலம் பெண்கள் முஸ்லீம் பெண்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து நாங்கள் இந்த 10 ஆண்டுகளில் எந்த இடத்துலையாவது கலவரம் வந்திருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் அரபு நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் வந்து எங்களோடு நல்ல நட்பு கொண்டிருக்கிறார்கள், அவர்களெல்லாம் எங்களுக்கு நண்பர்களாக இருக்காங்க அப்படிங்கெல்லாம் சொல்லி நிறுவனர் அது தங்களுடைய பக்கம் வாதத்தை எடுத்து வைக்கிறார். விஷயம் என்னென்னா தெரியாதனமோ அது ஒரு வார்த்தை இஸ்லாம் என்று வார்த்தை விட்டதுனால இந்த சிக்கல் வந்துடுச்சு. அதை தவிர வந்து உங்களுக்கு அதை ஒரு யார் எந்த தேர்தல் காலத்தில் யார் எந்த வார்த்தை பயன்படுத்தினாலும் அதை அரசியலாக்குவது என்பது இயல்பு. இது எல்லா அரசியல்வாதிகளும் இயல்பு. ஆக நரேந்திர மோடி முதல்ல பேசிட்டாரு, பின்னாடி வந்து பேசும்போது இப்படி பேசியிருக்காரு. ஆனால் வந்து என்ன சொல்கிறாரு, நாட்டினுடைய வளங்களை வந்து காங்கிரஸ் பறித்துக்கு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஒருவேளை ஆட்சிக்கு வந்தால் நாட்டினோட வளங்கள்லாம் எடுத்து தேவையில்லாமல் பிரித்து கொடுக்கும் என்பது போல பேசுகிறாரு. ஆனால் அதை பற்றியெல்லாம் விவாதிக்க வேண்டிய வேறு விஷயம் என்னென்னா பிரச்சாரம் என்ன திரும்ப வளங்களை கொள்ளையடிக்கிறார். இதுக்கு உறுதி செய்கிற மாதிரி அமித்ஷா உள்துறை அமைச்சர் தெலுங்கானாவில் இருப்பதாக சொல்கிறார். தெலுங்கானாவில் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க, இது சட்டவிரோதம், அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது. அப்படி இடஒதுக்கீடு அவங்களுக்கு தந்ததுனால ஓபிசி பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்கள் எஸ்சி எஸ்டி இவர்களுக்கான இடஒதுக்கீடு வாய்ப்பு பறிபோகிறது. முதல்ல அந்த மாதிரி சட்டம் கொண்டு அந்த மாதிரி இடஒதுக்கீடு அளிப்பதே சட்டத்துக்கு விரோதமானது. ரெண்டாவது அதாவது ஓபிசி எனப்படும் பிற்படுத்தப்பட்ட இதர பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் பட்டியல் இனத்தைச் சேர்ந்தவர்கள் எஸ்சி எஸ்டி இவர்களுடைய உரிமை பறிபோகிறது. நாங்கள் வந்து அதை ரத்து செய்து நாங்கள் வீட்டு பழைய நிலை கொண்டு வருவோம் அப்படின்னு அமித்ஷா பேசியிருக்கார். ஸோ பாஜக வந்துட்டு ஒரு மத ரீதியான இடஒதுக்கீடுக்கு எதிரான கட்சியாக இருக்கா? மத ரீதியான இடஒதுக்கீடே தேவையில்லைன்னு கருதுறாங்க. அது வந்து அரசமைப்பு சட்டத்துக்கே விரோதமானது அப்படிங்கிறது அவங்க கருத்து. ஆனால் நம்ம என்ன கேட்குறோம்னா, மதம்ன்ற சென்சிட்டிவ் விஷயத்தை எல்லா கட்சியுமே எடுத்து கையாளுகிறது. தமிழ்நா இந்தியாவில் எடுத்துக்கிட்டே காங்கிரஸும் சரி பாஜகவும் சரி, காங்கிரஸ்காரங்க என்ன சொல்லணும்னு, உத்தரப்பிரதேசத்தில் வலிமையான கட்சியாக இருக்கீங்களே ஏதாவது ஒரு முஸ்லீம் இருக்காரா எம்எல்ஏ இருக்காரா பாஜக சார்பில் போட்டியிடுக்கிறாரா? அப்புறம் தேசிய அளவில் நீங்கள் எத்தனை முஸ்லீம்களுக்கு மத்திய அமைச்சரவையில் இடம் கொடுத்தீங்க? இதெல்லாம் அவங்க கேட்குறாங்க, யாரே காங்கிரஸ்காரங்க. பாஜக என்ன சொல்லுது அப்படின்னா, பாஜக சொல்லலை, காங்கிரஸ் கட்சியிலே இப்போ 2 நாட்களுக்கு முன்பு மகாராஷ்டிரா மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு அதாவது காங்கிரஸ் தலைமைக்கு முஸ்லீம்கள் ஓட்டு வேணும், ஆனால் முஸ்லீம்கள் வேட்பாளர்கள் வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்வியை கடிதம் எழுதியிருக்காரு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவரான மல்லிகார்ஜுன கார்கேக்கு. என்ன எழுதியிருக்காருன்னா, அவங்க மகாராஷ்டிராவில் மக்களவை தேர்தலில் போட்டியிடுகிற வேட்பாளர்கள் பட்டியலில் யாருமே முஸ்லீம்கள் இல்லை, அப்போ உங்களுக்கு முஸ்லீம் ஓட்டு வேணும் ஆனால் முஸ்லீம் எம்பி வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. ஆனால் பாஜக தரப்பினர்லேருந்து யாராவது இருக்காங்களா சார் இஸ்லாமை சேர்ந்தவர்கள் மகாராஷ்டிராவில்? இல்லை, இருக்காங்களான்னு தெரியல எனக்கு. பெரும்பாலும் அவங்க அதிகமாக உத்தரப்பிரதேசத்தில் இல்லைங்கிறது தான் புகார் அவங்க மேலே. என்னென்னா இது வந்து மதத்தை வைத்து அரசியல் நடத்துவது எல்லா தரப்பிற்கும் கைவந்த கலையாக இருக்குது. ஆனால் ஒரு விஷயத்தை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் 7-8 முறை வந்திருக்கார், வேறு சில மாநிலங்களில் ரோட் ஷோ நடத்தியிருக்காரு, பிரச்சார கூட்டத்தில் பேசியிருக்கார், கேரளத்தில் பேசியிருக்காரு, இப்போ கர்நாடகத்திலையும் பேசியிருக்கார். ஆனால் இந்த மாதிரி மாநிலங்களில் அவர் பேசலை, ராஜஸ்தானில் தான் பேசியிருக்காரு. என்ன காரணம்னா, ராஜஸ்தானில் ஹிந்துத்துவ ஓட்டு அதிகம், ஹிந்து மக்கள் பெரும்பான்மை. பட் அதுதானே ஒரு மேலே வைக்கிற குற்றச்சாட்டாகவே இருக்குது, அதுதான் ஹிந்துத்துவ வச்சுட்டு அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னா. ஹிந்துத்துவ வச்சு அரசியல் பண்ணுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் சொல்கிறது இந்துக்கள் ராஜஸ்தான் குஜராத் போன்ற மாநிலங்களில் ஹிந்துக்கு ஆதரவாக பேசினா ஓட்டு கிடைக்கும். தமிழ்நாட்டுக்கு வந்து என்ன பண்ணுவார், திருக்குறள் பற்றி பேசுவார், பாரதியார் பற்றி பேசுவார், எம்ஜிஆர் புகழ்ந்து பேசுவார், ஜெயலலிதா அம்மாவை புகழ்ந்து பேசுவார். எந்த மாநிலத்தில் எது பேசினா ஓட்டு கிடைக்கும் அதை தான் அவர் பேசுகிறார். ராஜஸ்தானில் மோடி அவர்கள் பேசியதை நான் எப்படி பார்க்குறேன்னா, அவர் பேசியது சர்ச்சைக்குரியதா என்று கேட்டால் ஆமாம், சர்ச்சைக்குரியதான், ஏற்புடையதல்ல. இது போன்ற விஷயங்களை அவர் தவிர்க்க வேண்டும், இதெல்லாம் எனக்கு உடன்பாடு.
ஆனால் அவர் ஏன் பேசியிருக்கக்கூடும் அப்படின்னு நான் கருதுறேன்னா, அங்கே அது பேசுனா தான் எடுபடும், ஓட்டு கிடைக்கும். இப்போ சனாதனத்தை பற்றி தமிழ்நாட்டில் உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறாரு, கைதட்டல் கிடைக்கும், உங்கள் வாக்கு ஆதரவு கிடைக்கும். இதே சனாதனத்தை இதே தேர்தல் பிரச்சாரத்தில் வட மாநிலத்தை உதயநிதி பேச முடியுமா? இந்தி கூட்டத்தில் இருக்க மற்றவங்களே ஒத்துக்க மாட்டாங்க. ஆக எந்தெந்த ஸ்டேட்டில் எதை சொன்னால் ஓட்டு கிடைக்குமோ, எல்லாம் அரசியல்வாதிகள், அரசியல்வாதிகளின் ஒரே நோக்கம், அது எந்த கட்சியாக இருந்தாலும், காங்கிரஸ் பிஜேபியாக இருந்தாலும் வேறு எந்த கட்சியாக இருந்தாலுமே, ஓட்டு கிடைக்கிறதா, ஓட்டு கிடைப்பதற்காக பேசப்படுகிற பேச்சு. ஆக அதுதான் கட்சியினுடைய அடிப்படை சித்தாந்தம்னு எடுத்துக்க முடியாது. இப்போ நாளைக்கு காஷ்மீர்லேயும் மக்களவைத் தேர்தல் நடக்குது, அங்கேயும் பேச போகிறாங்க பாஜக தலைவர்கள், அங்கே என்ன பேசுவாங்க, இதே பேசுவாங்க, நாட்டினுடைய ஒற்றுமை, நீங்கள் உங்களோட உழைப்பு, காஷ்மீர் மக்களின் வளம் அப்படின்னு அதெல்லாம் பேசுவாங்களே தவிர இதை பேச மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல எது விற்குமோ, அதாவது சந்தைப்படுத்த முடியுமோ, ஓட்டு கிடைக்குமோ, அதையும் பேசுகிறார்கள். ஆக நாம் பாரத பிரதமர் பேச்சை நான் அப்படி தான் புரிந்து கொள்கிறேன், அதை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து வந்து மகாராஷ்டிரா பற்றி பேசியிருந்தீங்க. லாஸ்ட் டைம் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்து சிவசேனாவோட சேர்ந்து ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து கிட்டத்தட்ட 48 சீட்ஸ் இருக்குது மகாராஷ்டிராவில், யூபிக்கு அடுத்து அதிக சீட் இருக்கிற ஒரு மாநிலமாக இருக்குது. சிவசேனாவோட நின்று போட்டி போடும்போது ஜெயிச்சாங்க. இந்த முறை வந்துட்டு அலையன்ஸ் பிரேக் ஆயிடுச்சு இல்லை சார்? இன்ஃபேக்ட் என்சிபி கூட வந்துட்டு பாதியவங்க கூட இருக்காங்க, சிவசேனா பாதியவங்க கூட இருக்காங்க. அங்கே தேர்தல் களம் எப்படி இருக்குது பாஜகவுக்கு? இப்போ அதுதான், இப்போ மகாராஷ்டிராவில் வந்து தேசியவாத காங்கிரஸ் மாநில, அந்த மாநிலத்தில் சிவசேனையும் தேசியவாத காங்கிரஸும் தான் பெரிய கட்சிகள். பாஜக கடந்த காலங்களில் பெரிய இது பண்ணாட்டால் கூட பெரிய இடத்த பெற முடியாது. எப்போவுமே ஒரு மாநிலத்தை ஒரு மாநில கட்சி சார்ந்து தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஆந்திர பிரதேசம்னா தெலுங்கு தேசத்தை சார்ந்திருக்கும், தமிழ்நாடுனா அண்ணா திமுக சார்ந்திருக்கும், முன்பு ஒரு காலத்தில் திமுகவோட கூட இதே பாஜக உறவு வச்சிருக்கு. இந்த மாதிரி எல்லா மாநிலத்தில் இருக்கிற மாதிரி இதுவரையில் அப்படி இருந்தது. ஆனால் இந்த முறை அவர்கள் தங்களே நிறைய இடங்களை கைப்பற்றவிடணும், பாஜகவே கைப்பற்றணும்னு முயற்சி பண்ணுறாங்க. அதற்காக தான் என்ன பண்ணாங்க, அந்த மாநிலத்தில் வலுவாக இருக்கிற கட்சிகளும் உடைச்சிட்டாங்க. சரத்பவார் கட்சி உடைச்சிட்டு அந்த சரத்பவாருடைய தேசியவாத காங்கிரஸ் ரெண்டாக உடைஞ்சது மட்டும் இல்லாமல், இவங்க ஆதரவாக இருக்கிற அஜித் பவார் சார்பான கட்சி தான் வந்து உண்மையான தேசியவாத காங்கிரஸ்ன்னு அந்த கடிகார சின்னமும் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி சிவசேனையும் ரெண்டாக பிரிஞ்சு வலுவான கட்சியாக உதவ வேறு ஷிண்டே தலைமையில் சிவசேனை தான் வலுவான கட்சி, அதுதான் உண்மையான சிவசேனை என்று பிரகடனம் செய்ய விட்டு, இப்போ அதுதான் வந்து சில சட்டப்பேரவை இது இல்லையே சொல்லிட்டாங்க, அவங்க தான் உண்மையான கட்சின்னு. ஸோ ஆக வலுவான கட்சி ஆக்கிட்டு இப்போ என்ன பண்ணுவாங்க, பிஜேபி அவங்களோட கூட்டு வச்சுக்கிட்டு கணிசமான இடங்களை பெற்ற பிறகு அந்த ரெண்டு கட்சியும் இதுதான் பிஜேபியினோட ஸ்டைல், அந்த ரெண்டு கட்சியும் பிற்காலத்தில் பலவீனமாக்கிவிட்டு தங்களே முழுக்க முழுக்க அந்த இடத்துல எடுப்பெடுப்பது, இதுதான் செய்வாங்க அப்படிதான் நினைக்கிறோம். தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் வந்துட்டு 400+ அப்படின்றத வந்துட்டு ரொம்ப உறுதியாக இருந்தாங்க பாஜக, அப்கிபா சார் சோபார் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போலாம் வந்துட்டு அந்த பேச்சே வந்து காணுமே சார்? இது வந்து இப்போ எல்லாருமே சொல்கிற குற்றச்சாட்டு, நீங்கள் சொல்கிற மாதிரி காங்கிரஸ் கட்சியும் இதை தான் சொல்கிறாங்க. இது எப்போ சொல்கிறாங்கன்னா, முதல்கட்ட வாக்குப்பதிவு நடந்தது தமிழ்நாடு உள்பட 21 மாநிலங்களில் நடந்துடுச்சு. அடுத்து ரெண்டாவது பட்ட வாக்குப்பதிவு கர்நாடகம் உள்ளிட்ட பல மாநிலங்களுடைய 88 தொகுதிகளில் வாக்குப்பதிவு முடிஞ்சு போச்சு பல மாநிலங்களில். இதற்கு பிறகு இந்த களத்தை பார்க்கும்போது இவங்களுக்கு சாதகமாக இடங்கள் வரவில்லை, இவங்க எதிர்பார்த்த இடங்கள் வரவில்லை அப்படின்னு கருதி அந்த அடிப்படையில் தான் இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, 400 இடங்களை, இதே பாரத பிரதமரே பேசியிருக்கார், தமிழ்நாட்டிலே கூட பேசியிருக்கார், 400 இடங்களை பாஜக வெற்றி பெறும், பாஜக கூட்டணி 400 இடங்களை பெறும், பாஜக மட்டுமே தனியாக 300 மேற்பட்ட இடங்களை 320 சொன்னாங்க. இதுதான் சொன்னி பிரச்சாரம் பண்ணாங்க, ஆரம்பித்தாங்க. முதல் ரெண்டு கட்ட வாக்குப்பதிவு முடிஞ்ச பிறகு இதை நீங்கள் அதை முன்னெடுத்து வைக்கலன்னு சொல்லுங்க. இன்னும் ஒரு படி மேலே பா சிதம்பரம்னு சொல்கிறார், முதல்ல மோடி சர்க்கார்னார், அப்புறம் பாஜக சர்க்கார்னாங்க, இப்போ என்டிஏ அப்படின்னாங்க, அதாவது மெல்ல மெல்ல நீர்த்து போகுது. மோடி என்கிற
முகம் முன்னிறுத்தப்படுகிறது, கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வராங்கன்ட்டு. நான் என்ன நினைக்கிறேன்னா, எப்போவுமே தேர்தல் எக்ஸாமினேஷன் இந்த பல இடத்துல சமயங்களை சொல்லியிருக்கேன், இங்கேயும் சொல்கிறேன், எக்ஸாமினேஷன் நடக்கிறதுக்கு ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி நம்மெல்லாம் 100 மார்க்குக்கு எய்ம் பண்ணி படிப்போம் இல்லையா. 100 மார்க் இத்தனை கேள்விகளை, இத்தனை கேள்விகள் தரவாக படிச்சுட்டோம், எழுதினோம்னா இத்தனை கேள்விகள்லேருந்து இத்தனை கேள்விகள் சரியான பதில் எழுதணும்னா 100 மார்க் கிடச்சிடும். அப்படி தான் எய்ம் பண்ணுவோம். அப்புறம் மெல்ல 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 வரும். எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு முன்னாடி எழுதுறதுக்கு முன்னாடி வரையில் 100 இருக்காது, ஒரு 80-75 நினைப்போம். அப்புறம் கொஸ்டின் பேப்பர் கொடுத்து அந்த 3 மணி நேர தேர்வு எழுதி பதில் முடிச்சுட்டு வெளியில் வந்தோடனே, அடடா இந்த ஒரு கொஸ்டனுக்கு சரியாக பதில் எழுதலை, இந்த கொஸ்டனுக்கு நம்ம கேள்விக்கு விடை எழுத மறந்துட்டோம் அப்படின்லாம் நினச்சி, அப்போ நம்ம அந்த எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சம் குறையும். அப்போ 60-65 வந்து நிற்கும். நமக்கு இயல்பு இல்லையா, இந்த மனநிலை தான் பாஜகவுக்கு இருக்கிறது. அது என்ன சார், ஒரு 2 ஃபேஸ்லேயே வந்துடுச்சு அவங்களுக்கு. அதுதான் 2 ஃபேஸில், 2 கட்ட தேர்தலில் வாக்குப்பதிவில் முடிவுக்கு வர முடியும். இன்னும் 5 கட்ட தேர்தல், 5 கட்ட வாக்குப்பதிவு இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸாக தெரியறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குமா சார்? எக்ஸிட் போலை வந்து அதிகாரபூர்வமாக நடத்தக்கூடாது. அதிக ஓகே அல்லது நடத்தினாலும் வெளியிடக்கூடாது. வெளியிடக்கூடாது. ஆனால் என்ன, பாஜக மற்ற கட்சிகள் என்ன புகார் சொல்கிறாங்கன்னா, இன்டெலிஜென்ஸ்லாம் வச்சு நடத்தலாம். பாஜக அவர்களே ஒரு தனியாக ப்ரைவேட் ஒரு எக்ஸிட் போல் நடத்தியிருப்பாங்க. அந்த எக்ஸிட் போல் அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் அவங்களுக்கு பாதகமான பதில் வந்திருக்கும், முடிவுகள் தெரிஞ்சிருக்கும். அந்த பதற்றம் அந்த கவலையினால தான் இப்படி 400லேருந்து குறைச்சிட்டாங்க, பதற்றத்தோடு பேசுகிறாங்க. எல்லா இடங்களையும் பேசுகிறது பார்த்திங்கன்னா ஒரு டென்ஷன் வர்ற மாதிரி, டென்ஷன்னா அவங்களே அவங்க டென்ஷனில் இருக்காங்க அப்படின்னு காங்கிரஸ் உள்பட மற்ற கட்சிகள் பாஜக மீது புகார் சொல்கிறாங்க. நீங்கள் சொன்னதுலேருந்தே கேட்குறேன், பாஜகவுக்கு வந்து தேர்தல் முடிவுகள் வந்து சாதகமாக இல்லாமல் இருந்திருக்கலாம், ரிப்போர்ட்ஸ் அப்படி வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. இன்ஃபேக்ட் தமிழ்நாடு பாஜகவில் கூட சில பேர் சொல்கிற விஷயம் என்னன்னா, இந்த தேர்தலுக்கு அப்புறம் வந்து நிறையா பெரிய முடிவுகள்லாம் எடுக்கப்படும், நிறையா நிர்வாகிகள் வந்து மாற்றப்படலாம், ஒரு ஃபுல் ரீவேப் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை இல்லை கரெக்ட், நீங்கள் சொல்கிறது கரெக்டு. இது வந்து தேசிய அளவில் கூட இருக்கக்கூடும். தேசிய அளவில் தமிழ்நாட்டில் மட்டும் நான் என்ன, தமிழ்நாடுன்றது ஒரு மாநிலத்தினுடைய இதே. தமிழ்நாட்டை பொறுத்தவரை அவங்க வெற்றியை கூட எதிர்பார்க்கல, ஒரு 4 சீட்டு வந்தால் போகிறோம். ஆனால் பர்சன்டேஜ் அதிகரிக்கணும், பாஜகவுடைய வாக்கு சதவீதம் அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்ன நேஷனல் லெவலில் சொன்னால் அது வந்து இயல்பானது. ஒருவேளை எதிர்பார்த்த வெற்றி கிடைச்சா, எதிர்பார்த்த வெற்றியோ அதுக்கு வேலை கிடைச்சா சந்தோஷம், ரொம்ப குஷி ஆகிடுவாங்க. எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காமல் ஏதோ பல இடங்களில் எதிர்பார்த்த இடங்கள்லாம் தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னா அமைச்சரவை மாற்றப்படக்கூடும், கட்சியில் மிகப்பெரிய மாற்றங்கள் கொண்டு வரப்படலாம். எந்த 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 ஸ்டேட்டில் ரொம்ப புவராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க, எந்த மாநிலத்தில் போதிய அளவுக்கு பணியாற்றாமல் தோல்வியை தழுவினோம் அப்படின்னா அனலைஸ் பண்ணி முடிவெடுப்பாங்க. இது எல்லா கட்சிக்கும் பொருந்தும், காங்கிரஸுக்கும் பொருந்தும். ஆனால் இந்த கட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு தமிழக பாஜக தான் வந்து பல விமர்சனங்களுக்கு உள்ளாகுது. இன்ஃபேக்ட் கேரளாவில் கூட அவங்க இந்த சீட்ஸும் வின் பண்ணலை, ஒரு 15% வாக்கு சதவீதம் காமிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் தான் வந்துட்டு இந்த கட்டமைப்பு சரியில்லை, நிர்வாகிகள் சரியாக உழைக்க மாட்டேங்கிறாங்க, பூத் லெவலில் வந்துட்டு ஏஜென்ட்ஸ் இல்லை, அந்த மாதிரி பல விமர்சனங்கள் வருது இல்லைங்களா? அது பொதுவாக வருது. இதே மாதிரி புகார் எல்லா கட்சியிலையும் இருக்குமா? நான் என்ன சொல்கிறேன் கங்கா, அதிமுகவில் கூட அதன் கட்சியினோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிருப்தி அடைந்ததாக தகவல்கள் வந்து ஊடகங்கள்ட்ட செய்திகள் படிக்கிறோம். மாவட்ட செயலாளருக்கு வந்து சரியாக பணியாற்றலை. பூத் ஏஜென்ட்டுகள், அதிமுகவோட பூத் ஏஜென்ட்டுகள் முழுமையாக களத்தில் இல்லை, அதாவது பூத்து வாக்குச்சாவடிகள் பணியாற்றலை அப்படின்னு அவர் அதிருப்தி தெரிவித்ததாக சில செய்திகள்லாம் பார்க்குறோம். இது அதிமுக. நீங்கள் சொன்ன மாதிரி பாஜக ஒரு பக்கம், திமுகவிலே கூட என்ன சொல்லியிருக்காங்க, மாவட்ட செயலாளர் போதிய வெற்றி கிடைக்கலன்னா அவங்களுமே தூக்கி எறியப்படுவார், மாற்றப்படுவார்கள் அப்படின்னு. ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் திமுக தலைவர் இல்லையா, அதனால கட்சி ரீதியாக அவர் நடவடிக்கை எடுக்கக்கூடும் அப்படின்னு பேசுகிறாங்க. ஆக மேஜர் கட்சிகள் எல்லாமே, பிரதான கட்சிகள் எல்லாருக்குமே இந்த ஒரு ஒரு ப்ரெஷர் நெருக்கடி இருக்குது அப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம். இது இயல்பு தான். நான் என்ன நினைக்கிறேன், எல்லா கட்சிக்கார எல்லா இதுலேயுமே தேர்தல் முடிவுகளை ஒற்றி கட்சியிலே சில மாற்றங்கள் வரத்தான் செய்யும் சார். அதற்கடுத்து பாஜகவோட தலைவர்
தமிழ்நாட்டோட பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்க விஷயம் என்னன்னா, சட்டப்பேரவை தேர்தல் அதாவது 2026 இப்போ இருந்தே உழைக்க ஆரம்பிங்க, இன்னும் 500 நாட்கள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் 21 அசம்பிளி தேர்தலில் அவர் ஜெயிக்க முடியல, 24 வந்துட்டு என்ன நிலமை அப்படின்னு தெரியல. பட் இந்த டைம்ல வந்துட்டு அவர் நிறைய விஷயத்த கத்திருந்திருப்பாரா, அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாரா, அவரோட நடவடிக்கை அப்படின்றது இந்த 2 எப்படி சார் இருக்கும்? அவர் சரியான அரசியல் பண்ணுகிறான்றதுக்கு இது ஒரு அடையாளம். அடுத்த தேர்தலுக்கு இப்போதே தயாராகிவிட்ட வேண்டும். அதாவது அடுத்த தேர்தல்னா அடுத்து எதிர்கொள்ள வேண்டிய தேர்தல் 2 சட்டப்பேரவை தேர்தல், அதுக்கு இப்போதே கட்சியினர் உழைக்க வேண்டும் அப்படின்னு அவர் தயாராகிருக்காருனா, அந்த அறிவிப்பு வெளியிட்டார்னா, அந்த வேண்டுகோளையோ கோரிக்கையோ உத்தரவை பிறப்பித்தார்னா, இதுதான் அவர் அரசியல் சரியான புரிந்து கொண்டிருக்காருன்னு புரிஞ்சுக்கலாம். ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போவே ஆரம்பித்தாதான் அடுத்த அந்த 2020 தேர்தல் ஒரு கணிசமான இடங்களில் தனியாக போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும் என்கிற ஒரு நோக்கம். 2. 3. கடந்த தேர்தலில் கூட்டணியோடு தான் போட்டியிட்டோம் 2021 வரை. இந்த முறை சட்டப்பேரவை தேர்தலை கூட்டணி இல்லாமல், எப்படி மக்களவை தேர்தலையோ அதே மாதிரி கூட்டணி இல்லாமல் போட்டியிட வேண்டும். அதற்கு கட்சிக்காரர்கள் இப்போவே உழைக்கணும். நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் தான் சொன்னீங்க, பூத்துகளை வந்து வாக்குச்சாவடிகளில் சரியாக பணியாற்றலைங்கிற ஒரு அதிருப்தி இருக்குல்ல, இப்போ அந்த அதிருப்தியும் நீக்கப்பட வேண்டும். அதனால் எல்லா கட்சியின் தொண்டர்கள் எல்லாரும் டாப் டு பாட்டம் இனிமேல் உழைச்சாகணும், உழைச்சாதான் நம்ம சர்வைவ் ஆக முடியும், அதனால் செயல்பட வேண்டும் என்கிற ஒரு உத்வேகத்தை இப்போ ஆரம்பிச்சிட்டார். ஸோ ப்ரிப்பேர்ட் ஆகிட்டார், இன்னும் 2 இப்போயே தயாராகிட்டார். ப்ளஸ் 2 இன்னும் 2 முன்னாடியே 10ஆம் கிளாஸில் பசங்களை தயார் பண்ணலையா நாம, அந்த மாதிரி தயார் பண்ணுறாரு. ஆக சரியான அரசியல் முயற்சி தான், வெற்றி தோல்வி என்பதை அப்போது பார்க்கலாம். ஓகே சார், அதுக்கடுத்து இப்போ வந்து கோவிஷீல்டு பிரச்சனை அப்படின்றது வந்துட்டு கொஞ்சம் பரபரப்பாக போயிட்டுருக்கு. இன்ஃபேக்ட் பாஜக எப்போவுமே வந்துட்டு அவங்க சாதனையாக சொல்கிற விஷயம் வந்துட்டு எல்லாருக்கும் வேக்சின் கொடுத்தோம், 100% இது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சமயத்தில் இந்த அறிவிப்பு வந்ததுக்கான காரணம் அப்படிங்கிறது என்ன சார்? இல்லைம்மா, இது வந்து பிரிட்டிஷ் நீதிமன்றத்தில் பல வழக்குகள் தொடரப்பட்டன. அதாவது கோவிஷீல்டு போன்ற தடுப்பூசியினால் பக்க விளைவுகள் ஏற்படுது, சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்படுதுன்னு ஏதோ வழக்குகள் போட்டிருக்காங்க. அந்த வழக்குகளை விசாரித்த போது பல பேர், அது பிரிட்டன் நாட்டிலையும் மற்ற நாடுகளில் நடந்த சம்பவம், அதை வச்சுக்கிட்டு வழக்கு தொடுத்திருக்காங்க. அதில் வந்து அஸ்ட்ராஜெனேகா அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இந்திய சீரம் நிறுவனத்தோடு இணைந்து கோவிஷீல்டு தயாரிச்சிருக்காங்க. இதில் 2-3 விஷயம் நம்ம கவனிக்கணும். இந்த நவீன மருத்துவம் அல்லது ஆங்கில மருத்துவம் இருக்குல்ல, அலோபதி, அதில் எல்லா மருந்துக்குமே ஏதாவது பின் விளைவு பக்க விளைவு இருக்கத்தான் செய்யும். ஆனால் இந்த டாக்டர்ஸ்க்கெல்லாம் டாக்டர்லாம் மருந்து சொல்லும்போது ஒரு ஆன்டிபயாட்டிக் கொடுத்தாங்கன்னா கூடவே ஒரு ஆன்டாசிட் மாத்திரையும் கொடுப்பாங்க, ஜெலுசில் மாதிரி. ஏன்னா ஆன்டிபயாட்டிக் வந்து உடல் நோயை தீர்க்கக்கூடியது, பயாட்டிக் கிருவி எதிர்ப்பாக இருந்தாலும் கூடவே வாயு தொல்லை ஏற்படுறதுக்காக இந்த மாத்திரை கொடுப்பாங்க. ஸோ அது இயல்பு. இந்தியா அதாவது மருந்துகள், அதாவது ஆங்கில முறை மருத்துவத்தில் பக்க விளைவுகள் வந்து தவிர்க்க முடியாது. ஆனால் WHO உலக சுகாதார நிறுவனத்தை சேர்ந்த நம்ம நாட்டு விஞ்ஞானியான சௌமியா சுவாமிநாதன், மறைந்த வேளாண் விஞ்ஞானியோட மகள், அவங்க சொல்லியிருக்காங்க இது பெரிய அளவுக்கு கவலைப்பட தேவையில்லை. 1. 2. ரேர், 100,000 பேரில் ஏதோ 1-2 ஒரு 10 பாதிக்கப்படக்கூடும், அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை. 3. நாம் வேக்சின் போட்டு 2 போட்டே 175 நினைக்க டோஸ்கள் போடப்பட்டிருக்கு, போட்டே 3 ஆச்சு இதுவரையில், அதுக்கப்புறம் பெருசாக பாதிப்பு இல்லை, இனிமே வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. விளைவு, பக்க விளைவு என்பது மருந்து போட்டு குறுகிய நாட்களில் அதற்கான விளைவு தெரியும். இதெல்லாம் அந்த விஞ்ஞானிகள் சொல்கிறது, மருத்துவ விஞ்ஞானிகளான சௌமியா சாமிநாதன் போன்றவர்கள் சொல்கிறாங்க. இது வந்து பிரிட்டனில் தொடரப்பட்ட வழக்குக்கு அந்த நிறுவனம் ஒப்புக்கொண்டது. விஷயம் என்னென்னா, எங்கள் வரும் எங்களுக்கு மைல்டாக மிகச்சி குறுகிய சின்ன அளவில் பக்க விளைவு ஏற்படும்ன்ற உண்மையை ஒப்புக்கொண்டிருக்காங்க. அதை தவிர பெரிய சர்ச்சையோ கவலைக்குரியதோ இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். சார், இதற்கு முன்னாடி கேள்வியோட தொடர்ச்சியாக, அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு ஒருவேளை எம்பி சீட்டை வின் பண்ணினாலும், அவர் இதுக்கு தேர்தலுக்கு முன்னாடி சொல்லியிருந்த ஒரு விஷயம் என்னென்னா, நான் ஒரு தொகுதிக்குள்ளே வந்துட்டு அடங்க விரும்பலை, எல்லா தொகுதியிலையுமே பிரச்சாரம் பண்ணணும், எல்லா தொகுதியும் நான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க.
ஸோ அவர் எம்பி ஆயிட்டார்னா அவரோட இது வந்து லிமிட்டேஷன் வந்து குறைஞ்சிடாதா, அந்த தொகுதி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தானே அவரோட பிரதான வேலையாக இருக்கும். நிச்சயமாக ஒரு மக்களை உறுப்பினர் ஆகிட்டார்னா அந்த மக்களை தொகுதிக்கு மேம்பாட்டுகள் தான் கவனம் செலுத்தணும். ஒன்று. ரெண்டாவது, மக்களவைக்கு செல்ல வேண்டிய சூழல் இருப்பதால் மக்களவையில் அவர் தமிழ்நாட்டு பிரச்சனைகளை பேச வேண்டிய தேவை இருக்கும். அந்த வகையில் இந்த ரெண்டாவது ஆஸ்பெக்ட் இருக்கு இல்லையா, தமிழ்நாட்டில் களப்பணி ஆற்றுவது முன்பு போல் அவருக்கு வாய்ப்புகள் நேரம் அவகாசம் கிடைக்குமான்னு தெரியாது. ஒன்று. அப்படியே இல்லை என்றாலும் தமிழ்நாட்டு பிரச்சனைகள்லாம் தேவையான கோரிக்கைகள், டிமாண்டு, என்னென்ன தேவை இதெல்லாத்தையும் அவர் மக்களவையில் நிச்சயம் பேசுவார் அப்படின்னு. மக்களவை உறுப்பினராக ஆயிட்டான்னா இதெல்லாம் மக்களவையில் பேசுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. ஒன்று, களப்பணி ஒன்று பண்ண முடியாட்டால் கூட தமிழ்நாட்டுக்கு தேவையான விஷயங்களை அவர் மக்களவையில் போராடி பெறுவதற்கான வழிகள் நிறைய இருக்குது. ஒரு வகையில் நல்லது தான். அதாவது மோடி அவர்கள் வந்து எப்படி குஜராத் நான் இப்படி தான் வளர்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் பிச் பண்ணாரோ அந்த மாதிரி அவரோட தொகுதி வந்து நான் இப்படி தான். தொகுதி மட்டும் இல்லை, நான் தமிழ்நாட்டுக்கு சேர்த்து அவர் குரல் எழுப்புவார். ஏனென்றால் அவர் தமிழ்நாட்டு பாஜகவினோட தலைவராக இருக்கிறதுனால அதுக்கப்புறம் தலைவராக நடிப்பார் என்ன நமக்கு அந்த விவரம் தெரியாது. அதை பாஜக பொறுத்த வரைக்கும் ஒன் ரேங்க் ஒன் பர்சன் அந்த மாதிரி. ஆமாம் ஆமாம், அப்படி தான் இருக்குது, நமக்கு தெரியாது. எதுவாக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கும் சேர்த்து தான் குரல் எழுப்பார் அப்படின்னு நான் கருது. முக்கியமாக கோவை தொகுதிக்கு குரல் எழுப்புவார். பொதுவாக தமிழ்நாட்டுக்கு தேவையான விஷயங்களையும் அவருக்கு இப்போ கேட்டு பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபடுவார் அப்படின்னு நான். தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார். சேனல் 5 அலைவரிசைக்கு நெஞ்சார்ந்த நன்றி.